அன்பானவர்களே, அப்ப வடிவிலே இயேசு கிறிஸ்துநாதர் எமத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். வெபும் தொலைக்காட்சியினூடாக இந்த வேளையிலே எங்களுடைய வீட்டிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவருடைய பிரசன்னத்துக்காக அவருக்கு நன்றி கூறுவோம். எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் அவருடைய பிரசன்னத்தால் நாளாந்த மூந்தி தள்ளுகின்றது. இந்த வேளையிலே பல்வேறு உணர்வுகளோடு இருக்கக்கூடிய மத்தியில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். விசேட விதமாக இந்த அருளின் காலமாகி இந்த தவக்காலத்திலே ஆண்டவரோடு நெருங்குவதற்கு, அவரோடு ஒன்றிப்பதற்கு அவருடைய இந்த பிரசன்னம் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய எல்லா நிலைப்பாட்டுகளையும் இந்த பிரசன்னமாக இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அவரிடம் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைக்காக மன்றாடுவோம். சில விதமாக இந்த காலத்திலே நாங்கள் மனமாற்றத்துக்காக, வாழ்க்கை மாற்றத்துக்காக, புதிய வாழ்க்கையை வாழ்வதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஒரு கணம் அவரை உற்று பார்த்த சூழ்நிலையிலே எங்களுடைய பலவீனம், எங்களுடைய பாவம், எங்களுடைய குறைபாடுகள், நாங்கள் நாளாந்தம் விட்டுவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள், தீய செயற்பாடுகள், தீய வார்த்தைகள், இவை அனைத்தையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்களுடைய பாவத்தை மன்னிப்பதுமோடு மட்டுமல்லாமல் அந்த பாவத்திலே நாங்கள் திரும்பவும் விழாமல் இருப்பதற்கு, எங்களுடைய போராட்டத்திலே நற்கருணை ஆண்டவர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே அவரை உற்று நோக்கிய வண்ணம் மன்றாடுவோம். மனித வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலே, நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இடையிலே நாளாந்தம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இல்லாவிட்டால், எங்களுடைய குடும்பத்திலே இல்லாவிட்டால், எங்களுடைய ஆலயத்திலே இல்லாவிட்டால், எங்களுடைய சமூகத்திலே இல்லாவிட்டால் நாங்கள் வழி தவறி விடுவோம். இந்த வழியிலே அந்த பிரசன்னத்துக்கு நன்றி கூறுவோம். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். இந்த மனமாற்றம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே இந்த நற்கருணை பிரசன்னத்தோடு இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அவரை உற்று நோக்கிய வண்ணம் அவரிடம் வேண்டுவோம். நற்கருணைநாதரை பார்த்த வண்ணமாக அவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 43 தொடக்கம் 48 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெல செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறே செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன?
பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு இருக்கக்கூடிய நாங்கள், அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? இறை இயேசுவின் பார்த்தவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படுகின்ற நாம் அவருடைய பிரசன்னத்தை வாழ்வாக மாற்ற வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஆண்டவர் தன்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பொழிந்து கொண்டே இருக்கின்றார். தீயவருக்கு வேறாக, நல்லவருக்கு வேறாக அல்ல, மாறாக தன்னுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நல்லோர் மீதும் தீயோர் மீதும், நேர்மையுள்ளோர் மீதும் நேர்மையற்றோர் மீதும் நாளாந்த பொழிந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை, அப்படிப்பட்ட ஆண்டவருடைய மகனை நம்புகின்ற நாங்களும் அவருடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த தவக்காலத்திலே ஆண்டவரை போல நாங்களும் பகைவரை அன்பு செய்ய, ஒதுக்கியவர்களை நாங்கள் அன்பு செய்ய, ஏமாற்றியவர்களை நாங்கள் அன்பு செய்ய, எங்களுக்கு நாளாந்தம் துன்பம் கொடுப்பவர்களுக்காக இறைவனிடம் அன்றாட சடவிதமாக ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், எங்களை ஒதுக்கி தள்ளுபவர்கள், எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்காதவர்கள், எங்களுக்கு அவர்களோடு இருக்கின்ற போது நிம்மதியை இழக்கின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக தந்தையாம் இறைவன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தன்னுடைய கதிரவனை உயிர்த்தெல செய்கிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்களும் அவர்களோடு உறவை ஏற்படுத்த இந்த பிரசன்னம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே மன்றாடுவோம். நான் கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவனாக, கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்திலே வாழுகின்ற நாங்கள் மற்றவர்களைப் போல நாங்கள் வாழ்ந்துவிட முடியாது. வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்காக மன்றாடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களை பார்க்கின்றவர்கள், இவர்களுக்கு நாங்கள் இவ்வளவு தீமை செய்தோம், இவர்களை நாங்கள் ஏமாற்றினோம், இவர்களுக்கு துன்பம் விதித்தோம், இவர்களுக்கு கேடு விளைவித்தோம், ஆனாலும் இவர்களுடைய புன்னகை, இவர்களுடைய வார்த்தையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர்கள் மனம் மாறுவார்கள். அதைத்தான் கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். உன் பகைவரை அன்பு செய், உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்காக ஆண்டவரிடம் அன்றாடு, பழிக்கு பழி வாங்காதே என்று சொல்லுகின்றார். இந்த காலத்திலே விசிட விதமாக எங்களுடைய பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் நினைப்பவர்கள், எங்களை அவர்கள் பகைவர்களாக்கியவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு எங்களுக்குள்ளே நாங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் எங்களை மன்னிக்க தவறுகின்ற பட்சத்திலே நாங்கள் மன்னித்தோம் என்று சொன்னால் நாங்கள் நிம்மதியாக திருப்தியாக வாழ முடியும். அதைத்தான் இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்படுகின்றது. விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் தீயோரையும் நல்லோரையும் அன்பு செய்கின்றபடியினாலே அவர் நிறைவுள்ளவராய் இருக்கின்றார். நாங்களும் நிறைவுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை போல எல்லோரையும் அன்பு செய்கின்ற நல்ல மனப்பாங்கு எங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவரிடம் அன்றாடுவோம். சிறுவிதமாக எம்மை துன்புறுத்துவோருக்காக, எம்மை ஏமாற்றுவோருக்காக, எம்மை எதிர்ப்பவர்களுக்காக, சுயநலத்தோடு எங்களை நாடுபவர்களுக்காக நாங்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படாமல் அவர்களுக்காக மன்றாட, அவர்களை அன்பு செய்ய, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பாங்கை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரை ஏறெடுத்து பார்த்து மன்றாடுவோம்.
எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்க முடியாமல், மற்றவர்கள் எங்களை மன்னிக்கின்ற போது ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்னை திடப்படுத்தீர்களும். விசடு விதமாக ஒரு சிலருடைய பிரசன்னம், ஒரு சிலருடைய வார்த்தை எனக்கு எப்போதும் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் என்னுடைய உடம்பிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றது, குழப்பம் ஏற்படுகின்றது. அவர்களை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலெல்லாம் நீர் என்னை திடப்படுத்தியறலும், என்னை பாதுகாத்திரலும், எனக்கு அந்த மனப்பாங்கிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு வல்லமையும் ஆற்றலையும் கொடுத்திரலும். பழிவாங்கின்ற எண்ணம் என்னை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கின்றது. இப்படி அவர்கள் செய்துவிட்டார்களே, இப்படி கூறிவிட்டார்களே, இவர்களை எப்படி நான் முகம் பார்ப்பதென்று சொல்லி எப்படியாவது அவர்களுக்கு ஒரு பாடம் படித்து விட, கற்றுக் கொடுத்து விட வேண்டுமென்ற ஆதங்கம் எனக்குள்ளே இருக்கின்றது. இந்த வேளையிலே அந்த ஆதங்கத்தை எடுத்து, இல்லை, அவர்களும் பலவீனர்கள், அவர்களும் குறையுள்ளவர்கள், ஆகவே தான் இதை எனக்கு செய்திருக்கின்றார்கள், ஆகவே நானும் ஒரு குறைவுள்ளவனாக இருக்கின்றேன், பலவீனனாக இருக்கின்றேன், நானும் அந்த சூழ்நிலையிலே இருந்திருந்தால் அப்படி செயல்பட்டிருப்பேன் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அவர்களை பழிவாங்காமல் அவர்களை மன்னிக்கின்ற ஒரு மனநிலை எனக்குள்ளே ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே மன்றாடுவோம். கணவன் மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக, குடும்பத்துக்குள்ளே நாங்கள் போராடி கொண்டே இருக்கின்றோம். தந்தையை தாய் மதிக்காத சூழ்நிலை, தாய் கணவனை மதிக்காத சூழ்நிலை, பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காத சூழ்நிலை, பெற்றோரை ஏமாற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த பிரசன்னத்திலே மன்றாடுவோம். ஆண்டவருடைய அன்பை, அரவணைப்பை சுவைப்பதற்காக ஆண்டவர் எங்களுக்கு பெற்றோரை கொடுத்திருக்கின்றார். அந்த பெற்றோரை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய மனம் நோகும்படியாக பாவித்த வார்த்தைகள், அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் எல்லாம் அவர்களுக்கு எதிராக நான் செயல்பட்டிருக்கின்றேன். இந்த வேளையிலே ஆண்டவர் நிறைவுள்ளவராயிருப்பது போல நானும் அந்த சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு பெற்றோரை அன்பு செய்ய, பெற்றோர் பிள்ளைகளை அன்பு செய்ய நல்ல மனப்பாங்கு எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து மன்றாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பின் பெருமே மகிமையோடு
ஞாபகத்தை அவர்களுக்கு கொடுத்தரணி. அதில் சகல மதுரை இன்பமும் உண்டாகி இருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதி உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரீரத்தம் வற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.